சரி என்ன கார்த்தி திருச்சி திருச்சி ரொம்ப முக்கியமான தொகுதியாச்ச காவிரி கரை தொகுதி திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதியா இதில் பார்த்தீங்கன்னா மதிமுக சார்பில் துரை வைகோ இருக்கார் துரை வைகோ வந்து ஆரம்பத்தில் திமுகவோட பல இடங்களில் முரண்பட்டு நான் பார்த்துருக்கோம் குறிப்பாக சின்ன விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப கம்பல் பண்ணாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அங்கே திருச்சி கூட்டத்திலேயே வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே வந்து வருத்தப்பட்டுலாம் பேசினார் அவன் பார்த்தோம் அமைச்சர்களுக்கு நேராகவே ஆனால் அதே அமைச்சர்கள் தான் தொடர்ச்சியாக அவரை வேலை பார்த்தாங்க ஓ ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் திருச்சியில் மட்டும்தான் சார் ஒரு தேர்தல் திருவிழா மாதிரி இருந்தது பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துங்களில் மட்டும் அந்த மார்க்கெட் பகுதியில் நடந்துச்ச பிரச்சாரம் ஒரே இடத்துல மயிலாட்டம் கோயிலாட்டம் ஒரு 20 வகையான டான்ஸு செண்டமேளம் பறையசைன்னு சொல்லிட்டு ஒரு 20 வகையான டான்ஸ் வச்சு ஒரு பிரம்மாண்ட பிரச்சாரம் மாதிரி ஒரு திருவிழா மாதிரி தேர்தல் திருவிழா மாதிரி நான் திருச்சியில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதை வந்து யார் பார்த்தீங்கன்னா திமுக தான் பண்ணாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு பயங்கரமாக செலவாக இருக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அது எல்லாமே வந்து அந்தந்த பகுதி நிர்வாகிகள் தான் செலவு பண்ணாங்க துரை வைகோவை தோளில் தூக்கி வச்சு திமுகவினர் ஓட்டு கேட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் பல இடங்களில் துரை வைகோவுக்கு முதல் முறையான அரசியல் கந்தரக்கோட்டைங்கிற ஒரு இடம் சார் அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறப்ப மக்கள் கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பட்டா இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஜெயிச்சா எங்களுக்கு பட்டா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவர் கேட்குறாரு ஏன் இவங்களுக்கு பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அங்கே இருக்க நிர்வாகிகிட்ட அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க வந்து கம்மா பரம்புகள் இருக்காங்க அதான் ஓட்டு கேட்க தான் போனார் இவர் சரிம்மா நான் பார்க்குறம்மா நடவடிக்கை இருக்கிற மனம்னு சொல்லலாம் இல்லைம்மா வாய்ப்பு இல்லைம்மா அதுக்கெல்லாம் கம்மா அப்புறம் நீர்வழிக்கெல்லாம் பட்டா கொடுக்கக்கூடாதுமா சட்டத்தில் இடம் இல்லை நான் பொய் சொல்லி உங்களோட வாக்கு கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் சொல்லிட்டு வந்துட்டாரா அப்படியே நான் பார்த்தேன் அந்த இடத்துல வழக்கம் அரசியல்வாதிகள் வந்து வேற மாதிரி வாக்குறுதி ஆமாம் வேற மாதிரி தான் சொல்லுவாங்க நான் பார்க்குறேன் பண்ணிடுவேன் ஏதாவது மாற்றம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்ககிட்ட சொல்கிறாரு குறைந்தபட்சம் 100 பெண்கள் குறைந்தபட்சம் 100 பெண்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட அப்படியே சொல்கிறாரு சரி சரி இல்லைம்மா கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் அணுகுமுறை இது வந்து ரொம்ப வெளிப்படையான அணுகுமுறை அரசியலில் இது குறிப்பாக வந்து நான் அந்த கந்தரக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சிபிஎம் வேட்பாளர் அவருங்க மனைவி வந்து 100 நாள் வேலைக்கு தான் போவாங்க இவர் சாதாரணமாக ஒரு பைக் வச்சுட்டு ஊரெலாம் தொகுதியெலாம் சுற்றி வரக்கூடிய ஒரு அவர் வந்து அலோன்ஸ்மெண்ட் போய் பிரச்சாரம் பண்ணார் ஒவ்வொருத்தரும் துரை வைகோவை தோளில் தூக்கி வச்சு தான் பிரச்சாரம் பண்ணார் ரொம்ப பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை குறிப்பாக வந்து அன்பிலோட பிரச்சாரம்ங்கிறது ரொம்ப அதிகம் கே நேருவது அந்த பக்கம் தன்னோட மகனுக்கும் வேலை பார்க்க வேண்டிய தேவை வச்சுட்டு அங்கே போயிட்டார் முழுக்க முழுக்க அன்பில் அமைச்சர் ரகுபதி 3 அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு தொகுதியில் வேலை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் வைகோ கட்சி தொடங்கினப்ப அவருக்கு பெரும் வரவேற்பு இருந்த பகுதி திருச்சி பெரும் வரவேற்பு நாங்கள் அப்போ நான் அங்கே திருச்சியில் படிச்சுட்டு இருந்தேன் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன் சரியான ஒரு வரவேற்பு இருந்தது வைகோவுக்கு ஆனால் இந்த இந்த பட்டா விஷயத்தில் அவரோட அணுகுமைங்கிறது இவ்வளோ வெளிப்படைத்தன்மை ஒரு அரசியல்வாதிக்கு தேவையா அப்படிங்கிறமும் நமக்கு ஒரு இது இருந்து இருக்கு ஆனால் இப்போ அதுவே ஆச்சரியப்படுற விஷயம் விஷயம்தான் இப்போ மற்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா சார் கருப்பையா அதிமுக கருப்பையா பார்த்தீங்கன்னா துரை வைகோவோட முன்னாடி இருந்தார் அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருந்தார் இப்போ வந்து திமுக கூட்டணியோட உரசல் அந்த சின்னம் தொடர்பான உரசல் அது வந்து கருப்பையாவுக்கு இன்னும் இதாகிட்டார் பூஸ்டப் போயிட்டார் இப்போ நம்ம தான் சொல்லிட்டு வேலை பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சர் விஜயபாஸ்கரும் அவர் கூட துணையாக இருந்தாப்புல அப்போ இவங்களுக்கு மதிமுகவுக்கு சின்ன ஒரு பின்னடைவாக இருக்குமா கத்தி எப்படி அது இல்லை சார் சின்ன திமுகவினர் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதை கொண்டு போய் சேர்த்ததும் திமுகவினர் தான் முரண்பட்டதும் திமுகவினர் தான் அதை கொண்டு போய் சேர்த்ததும் திமுகவினர் தான் இவருக்கு கருப்பையாவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கரோட செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தவர் கருப்பையா அவரை வச்சு அவர் தான் அந்த அதிமுக வேட்பாளர்னு புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை மக்களுக்கு தெரியும் ஆனால் அவருக்கு சொந்த ஊரே கரம்பக்குடி தான் அவருக்கு கந்தரக்கோட்டை தொகுதிக்கூட கரம்பக்குடி தான் அவர் சொந்த ஊர் அதனால் அவர் எல்லாருக்குமே தெரியும் கருப்பையா ஃபேமிலிங்கிறது எல்லாருமே தெரியும் அவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பயங்கரமாக வேலை பார்த்துருந்தார் கடைசியாக லாஸ்ட் ஒரு 5 நாள் என்னென்னு தெரில விஜயபாஸ்கருக்கும் இவருக்கும் ஏதோ முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு தெரில ஏதோ வகையில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரமே பண்ணலையாம் ஸ்டாப் பண்ணுறாரு அப்படியே லாஸ்ட் 3 நாள் பிரச்சாரமே பண்ணல அப்படின்னு கூட சொல்கிறாங்க அந்த அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் சார் சொல்லி சொல்லி அவர் ஏன்னா அதிமுக பீட்டு பார்க்குறது அவர் கருப்பையா பார்த்தீங்கன்னா வந்து மணல் கரிகாலன் ஆமாம் அவருடைய தம்பி கடைசி 5 நாள் இருக்கிற மாதிரி அண்ணன் சொல்லும் போது ஒரு அழுத்தம் வந்ததா சொல்றாங்க பிரச்சாரம் வந்து மட்டுப்படுத்திக்கங்க அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்ததா சொல்றாங்க நம்ம கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல ஒரு தகவலா சொல்றாங்க அதனால அவங்க அப்படியே குறைச்சிக்கிட்டதாகவும் தகவல் இருக்கு
அமமுக சார்பில் செந்தில்நாதன் ஏற்கனவே கடந்த 2019 ஒரு 100,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. 100,000 மேல தனியா நின்னே வந்து அமமுக வாங்கினாங்க. இந்த ஒரு செந்தில்நாதன் என்னன்னா பெரிய அளவில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஐஎஸ் கூட சொன்னான் செந்தில்நாதன் விஷயத்த சொல்றாரு. செந்தில்நாதன் அவர் வந்து இவ்வளவு அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தவர் சார். அப்படியா? நல்லா படிச்சிருக்கக்கூடியவர். அவர் இப்போ முதல் நாள் போய் நாமினேஷன் பண்ணுவார்னு பார்த்தா வேற ஆபீஸ் பக்கம் போயிட்டு இருக்காரு. என்ன சார் இந்த பக்கம் போறீங்கன்னா, இல்லை நான் வார்டு கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கிறேன், அதை முதல்ல ராஜினாமா பண்றேன் கூட வேணாங்க இருங்க ஏங்க ஜெயிச்ச பிறகு பாத்துக்கலாங்க, நான் வந்து ஸ்ட்ரைட்டா எம்பி கவுன்சிலர்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படியா? அந்த மாதிரியா? போடுறா தம்பி பிரேக்கு அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு. வேலை பார்த்துருக்காரு சார், பெருசா ஒன்றும் வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து ஈஸியா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மனநிலையில வேலை பார்த்துருக்காரு. பிஜேபி வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல, அங்கே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலங்கிறாங்க. குறிப்பாக வந்து அவரோட இண்டிவிஜுவல் இதை வச்சு தான் வேலை பார்த்துருக்காரு, எல்லா இடங்கள்லையும் வேலை பார்த்துருக்காரு. நாம் தமிழர் இங்கே அதே மாதிரி தான். ராஜேஷ்னு ஒரு பையன், ராஜேஷ் வந்து திருச்சியில் எல்லாருக்குமே தெரியும், ஜல்லிக்கட்டு ராஜேஷ்னு ஃபேமஸ். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அவர் தான் முன்னெடுத்தாப்புல திருச்சியில். நான் வந்து நாம் தமிழர் இருந்தாப்புல அதை ஜல்லிக்கட்டு ராஜேஷ்னு எல்லாருக்குமே தெரியும். பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் இவ்வளோ பிரச்சாரத்துக்கு மத்தியில் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறது ஒன்றும் எடுபடாது சார், தெரியாது. உண்மையாக அதுதான், அது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணால் கூட அந்த பிரச்சாரம் வந்து பெருசாக தெரியாது. அதனால் வந்து ஆன்லைன் விதமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கா அவ்வளோ நிறையா குரூப் ஆரம்பித்து அந்த மாதிரி கட்சியே கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த மாதிரி நிறையா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அது மூலயமா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷும் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு. பெரிய அளவில் அவரோட மோதி அந்த அளவுக்கு பண்ண முடியல. பைக்கில் ஒரு 10 பேர் 15 பேரை கூட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு இடமும் போயிருக்காப்புல. திருச்சிக்கு ரொம்ப பெரிய தொகுதி சார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கந்தரக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்ரீரங்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120-130 கிலோமீட்டர் வரும். ரொம்ப பெரிய தொகுதி, பெருசாக கவர் பண்ண வேண்டிய தொகுதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்துடும், அந்த பக்கம் போனால் கரூர் வந்துடும், அந்த மாதிரி தொகுதி. அப்போ சாயல் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சாயல், புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை பக்கம் பயங்கரமான வறட்சி இருக்கும் சார், கொடூரமான வறட்சி. மும்பிரியை தவிர வேறு எந்த பிசினஸுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆரஸ்பதி மரங்கள் தான் போட்டிருப்பாங்க. அந்த மண்ணே பால்படுத்தி போன மாதிரி இருக்கும். நீங்கள் புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த மண் அப்படியே மலட்டு மண் மாதிரி ஆயிடுச்சு. ஆரஸ்பதியை போட்டு போட்டு அப்படியே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருச்சி இந்த 4 தொகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும். திருச்சி காவிரி கரக மாவட்டங்கள் முக்கியமாக இவங்களுக்கு இந்த காவிரி குண்டார் திட்டத்தை வந்து கொண்டு வரணும் கூட ரொம்ப நாள் அவங்களோட கோரிக்கை. ரொம்ப நாள் அந்த இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணும், அதை கொண்டு எல்லா கட்சிகளுமே வாக்குறுதி கொடுத்து 4 பேருமே வந்து அந்த வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அப்படி ஏதாவது நடந்தால் தான் அந்த இடம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஒரு மலட்டு மண்ணாக தான் இப்போ இருக்கும். மண் வகையில் அத்தனை வேறுபாடுகள் இருக்கு. இல்லை பொறுத்த வரைக்கும் சார், திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முனை போட்டி 4 முனை போட்டி அந்த மாதிரிலாம் இருந்ததா மக்கள் சொல்லலை. ஆரம்பத்தில் அதிமுகவுடைய கை வானளவு ஓங்கி இருந்ததாகவும், மதிமுக திமுக இடையே சிறு சிறு சலசலப்பு இந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் முதல் நாள் வேட்பாளர் அறிமுக கூட்டப்பு சிறு சிறு சலசலப்பு இந்த மாதிரிலாம் இருந்ததாகவும் சொன்னாங்க. ஆனால் நாட்கள் செல்ல 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 அதிமுக பிரச்சாரத்தை சுருக்கிக்கிட்டதும் மதிமுக திமுக ரொம்ப வேகமாக முன்னெடுத்துட்டாங்க, சூப்பராக கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. தொடக்கத்தில் அவங்க கை வாங்கி இருக்கு, ஆனால் முடிவில் இவங்க கை தான் வாங்கி. அமைச்சர்கள் சார், ஆனால் முடிவு எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. அமைச்சர்கள் ஒரு தொகுதிக்கு 3 அமைச்சர்கள், கேஎன்ஆர், அன்பில், ரகுபதி, 3 பேருமே சீனியர் முக்கியமான ஆளுங்க. ரகுபதியும் புதுக்கோட்டை பக்கம் நல்ல வேலை கொடுத்தாப்புல. தோழர் மறக்கவே சிபிஎம் தோழர் தனி ஒரு மனிதனா மைக்க பிடிச்சிட்டு பேசியிருக்கிறாப்ல. சரி, பண விவகாரம் யார் சொல்ல போறீங்க? ஆனால் அப்படியா? நான் சார் உண்மையில சார் அந்த கந்தரக்கோட்டை மேல இருக்காரு. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் கூட அரசியல் இருக்காங்களா? திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுக சார்பில் ₹300 வாக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல் சார். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அமமுகவை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல, நாம் தமிழரும் பணம் கொடுக்கல. ஸோ திருச்சியில் மதிமுக மட்டும் பரவலாக வாக்குக்கு 300 கொடுத்ததாக மக்கள் சொல்கிறாங்க. சரி, நம்ம இப்போ இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். களம் 40-40 யார் உங்கள் எம்பி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. நிகழ்ச்சி திங்கட்கிழமை தொடரும், இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.